என்னடா அப்படி பண்ண? அவ கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் வாக்கு கொடுத்தியாமே, வைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு. அப்படியே பொதுக்குன்னு காலில் விழ வேண்டியதுதானே? இதெல்லாம் நாயரும் இந்த குடியார ராஜாவும் சேர்ந்து செய்கிற சதி. அஞ்சலி மனசுல நீ இன்னும் இருக்கடா. நீ இங்க இருந்து கண்ண கசிக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அமைதியா இருந்தா எப்படி அரண்மனை? எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கடைசியில உயிரை கொடுக்கறதுக்கு நீ என்ன கவச குண்டல கர்ணனா? என்ன பழகா சோகமா இருக்க? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? இந்த நேரத்தை நான் ஒருவேளை யாரும் எதிர்பார்க்கல. அதான் இந்த நாயர். தோத்து போறவனோட நட்பு வச்சுக்கிறதான் என்னோட பாலிசி. அதான் இந்த நாயர். வித்தியாசமா இருக்குல்ல? இனிமேலாவது என்கிட்ட வச்சுக்காதீங்க. அன்பழகா, நீ செஞ்ச உதவியிலேயே சொல்லிக்க முடியாத அளவுக்கு செஞ்ச பெரிய உதவி இதுதான். அதுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க. நட்பு காதல்னு காசை அள்ளி கொடுத்து அதை கரியாக்கின்னு வச்சுக்க, அது முட்டாள்தனடா அன்பழகா. உலக நடப்ப நீ புரிஞ்சுக்க வேணா? அட, டாக்டர் பொண்ணு டாக்டர் பையனை தான் கல்யாணம் கட்டிட்டு புள்ள கொட்டி பெத்திட்டு குடும்பம் நடத்துவா. இன்ஜினியர் பொண்ணு இன்ஜினியர் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பான். மேஸ்திரி சித்தாளத்தான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறான். சரியானதெல்லாம் ஆச்சு, விடு. இந்த நாயர் வீட்டு கல்யாணத்தை நீ தான் தலைமை தாங்கி முன்னாடி நின்னு தூள் கலப்பிடணும். புரிஞ்சுதா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு சொடம் எடுக்கவாடா. போட்டு அவன் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கிருக்கணும். கொத்து மூஞ்சக்கார நம்ம கண்ணு முன்னாலேயே அன்பழகனை எப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டு போறான் பாத்தியா? ஒரு வார்த்தை சொல்ல அருமல, நான் போய் அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரேங்க. நீங்க எதை பத்தி யோசிக்காத மாப்பிள, தாமரப்பட்டி ஜனங்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. நீ தியாகிடா, இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். மாதவண்ணா, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். இவ்வளவு நாளா நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இந்த ஒரு தடவையாவது நாங்க சொல்றத நீ கேளுற அன்பழகா? என்ன மச்சான், இனிமே யாரும் எதுவும் பேச வேண்டாம். அஞ்சலியோட கல்யாணத்தை நடத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நாம் எல்லாரும் சேர்ந்து அதை நடத்தணும். நம்மெல்லாம் இல்ல, நீ ஒருத்த மட்டும் போய் நடத்தி கொடு. வாங்கடா போலாம். நீ திருந்த மாட்டடா. உனக்குத்தான் மூளை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அவன் வந்தா தான் ஊர்க்காரங்களாம் வருவாங்க, இல்லைன்னா அனாவசிய பிரச்சனை வரும். அதனால தான் நானே வீட்டுக்கு போய் அன்பழகனை கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன். நீங்க மூலக்காரன் தான் சம்பந்தி, ஆனா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மனசுல நிம்மதியே இருக்காது. போங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த தாமரப்பட்டியில் அவன் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்தான்ல, இந்த கல்யாணம் முடிஞ்சவனை எப்படி நெஞ்ச நிமித்தி நடக்கிறான்னு பாத்துறேன். அவன் தலை குனிஞ்சி நடக்கிறத பார்த்து நான் பூரிச்சு போகணும். இந்த ஊரே என்ன பார்த்து பயப்படணும். நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சம்பந்தி. ஆனா எப்பவும் அவன் மேல ஒரு கண்ணாவே இருங்க, அதுதான் முக்கியம். நீங்க தைரியமா இருக்க சம்பந்தி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சவனே அவனுக்கு தேஜி குறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மதான் இந்த தாமரப்பட்டிக்கே ராஜா. என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க? கல்யாணம் இங்கே இல்லை, ராஜனோட வீட்டில். இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே போக மாட்டோம் அன்பழகா. பந்தல் கட்டுற வேலை எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பந்தல் கட்டுற வேலை மட்டும் இல்லை, ஐயரை கூட தடுத்து நிறுத்திட்டு தான் வந்திருக்கேன். அரண்மனை வீட்டுக்காரர்களோட கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுத்தா என் உயிர் போகணும்னு இந்த ஊர் பூரா சொல்லியிருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அதே மாதிரி என் பேரனுக்கு நான் தான் சக்கர தண்ணி கொடுப்பேன். யாருமே இல்லாத அநாதை இந்த அன்பழகன்னு அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு விஷயம் புரியுது. சொந்தம்னு சொல்லிக்க ஒரு கிராமமே என் பின்னாடி இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு.
நீங்க எல்லாரும் என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா அஞ்சலியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி இந்த அன்பழகன் உயிரோடவே பார்க்க முடியும். நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, சொல்றது கேளுங்க. எனக்காக உங்களை கையெடுத்து கும்பிடு, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. உங்க அன்பழகன் ஆசைப்பட்டு நடத்துற கல்யாணம் இது. என்ன பண்ணட்டும்? முன்சாமி, அந்த வடக்கு பக்கம் இருக்கிற தார்பாயை இழுத்து சரியா கட்டி, மழை வந்த சாரல் அடிக்காம இருக்கு. கத்தி நல்லா ஷார்ப்பதா இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லு அந்த அமெரிக்காக்காரனை குத்தி கொன்னுடு. மாமா, என்ன சவுண்ட் பார்ட்டியை காணும், அது என்னன்னு பாருங்க. அவன் தான் சொல்லிட்டாங்களா, நீ பேசாம இலையை தூட்டு உள்ள போ, வேலையை பாருடா. அப்புறம் காலையில சீக்கிரமா குடும்பத்தோட வந்துடணும். அப்ப நான் கிளம்புறேங்க. ஆ வாங்க. ஆனா வர்றேன் சொல்லிட்டு வராம இருந்தா கண்டிப்பா காலையில வீட்டுக்காரையோட வரேன். நீ போய் எல்லாத்தையும் கவனி, யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சரி. அண்ணா பாயசம் எடுத்துக்கோங்க. மாமா, அக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களை தனியா பார்த்து பேசணும்னு சொன்னாங்க, சீக்கிரம் போங்க மாமா. பாயசத்துல சர்க்கரை எவ்வளவு போடுறதுன்னு என்ன எதுக்குமா கேக்குறேன், சமையல் கட்டுல கேளு. குட்டி போ போ போமா போ போ. தம்பிக்கிட்ட ஆசீர்வாதம்.
என்ன மன்னிச்சிடுங்க அன்பழகன். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுவீங்களா அன்பழகன்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அன்பழகன். அஞ்சலி, எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துருமா, எழுந்துரு. சொன்னா கேளுமா, அன்பழகன் கண்டிப்பா மன்னிச்சு வருமா, எழுந்துரு. அஞ்சலி சொன்னா கேளுமா, அஞ்சலி. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. நீங்க எல்லாம் என்னால வாழ முடியாது அன்பழகன். Thank you.